ஒய்தஞாயிறு தாக்குதல் தொடர்பில் உதிய கம்மன் பிளவின் அறிக்கைகளை தவிர்த்து நாடாளுமன்ற தெரிவிக்குழு மற்றும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கைகளை கொண்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என எம் ஏ சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் உதிய கம்மன் பிள வெளியிட்டுள்ள அறிக்கைகளின் உள்ளடக்கம் குறித்து கருத்து வெளியிடக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக நியமிக்கப்பட்ட நாடாளுமன்ற தெரிவுக்குழுவில் அங்கத்தவராக விசாரணைகளில் இருந்தேன் நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் அறிக்கையானது அந்த நேரத்தில் காணப்படுகின்ற தரவுகளை மையப்படுத்தியே தயாரிக்கப்பட்டிருந்தது ஆகவே மேலதிக விசாரணைகள் அவசியமாக இருக்கின்றன என்பதை சுட்டிக்காட்டியிருந்தோம் அதனைவிட ஞாயிறு தாக்குதல் சம்பவம் சம்பந்தமாக விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஜனத் டி சில்வா தலைமையிலான அறிக்கையையும் நியாயமானதாகவே இருக்கிறது மேலும் ஞாயிறு சம்பவம் சம்பந்தமாக உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பொன்றும் உள்ளது ஆகவே குறித்த மூன்று விடயங்கள் சம்பந்தமாக எனக்கு எவ்வித முரண்பாடுகளும் தெரியவில்லை அவ்வாறான நிலையில் புதிய கம்பன் வில குறிப்பிடுகின்ற இரண்டு அறிக்கைகளும் அவசர அவசரமாக தயாரிக்கப்பட்டுள்ளதைப் போன்றே தெரிகின்றது ஏதோவொரு காரணத்திற்காக தயாரிக்கப்பட்டதைப் போன்றும் தென்படுகிறது ஆகவே குறித்த இரண்டு அறிக்கைகளையும் தவிர்த்து உயர்நீதிமன்றம் நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை ஆகியவற்றை நடைமுறைப்படுத்தினாலே தாக்குதலின் சூத்திரதாரிகளையும் உடந்தையானவர்களையும் கண்டறிய முடியும் அதன் பின்னர் நீதிமன்றம் ஊடாக சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்